வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, இடி மின்னலின் போது நம்ம வீட்டில் உள்ள ஹோம் அப்ளையன்சஸ், அதாவது டிவி, வாஷிங் மிஷின், கிரைண்டரு, இந்த மாதிரி என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டுருக்கோமோ, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தோட 3 pin அல்லது 2 pin டாப்பை கரண்டி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துனானு, நம்மளோட ஒரு சேனலில் பார்த்துனானு, அந்த சேனல் பேர் சொல்ல வரும்ல, அதில் சொல்லியிருந்தாங்க நியூட்ரல் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அந்த அப்ளையன்ஸ் பொருள் போயிடுது, ஃபேஸ் வந்து கண்ட்ரோல் ஆகி போகுது, ஃபேஸ் வந்து போகிறது தடுக்கப்படுது, நியூட்ரல் ஸ்ட்ரைட்டாக போகிறதுனால நேரடியாகவே தாக்குதல் நடக்கும். அதாவது ரெண்டு சைடும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ் ஆனது அட்டாக் பண்ணாமல் இருக்குது. தட் மீன் சுவிட்ச் ஆஃபில் வச்சுருக்கும் போது, சுவிட்ச் அப்படின்னு பெரும்பாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இடிமின்னல் வரும்போது சுவிட்ச் ஆஃபில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு பக்கம் அட்டாக் வந்து அட்டாக் தடுக்கப்படுது, இன்னொரு பக்கம் அட்டாக் ஆனது தடுக்கப்படலை, அதனால் அந்த அப்ளையன்சஸ் ஆனது அவுட் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் அதாவது ஃபேஸ் வந்து அந்த சாக்கெட்டை போட்டு ஃபேஸ் ஆனது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் வந்து நட்டாக்க நியூட்ரல் வர மாதிரி அந்த வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க. பட் அதனோட கமெண்ட் நான் சொல்லிக்கிறேன், ஆக்சுவலாக நட்டாக ஃபேஸ் ரைட் சைட்லேயும் நியூட்ரலாவது லெஃப்ட் சைட்லேயும் வரணும், அந்த மாதிரி தான் அழைப்பாங்க. பட் அந்த வீடியோவில் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது 100 mV ஆனது இடி மின்னலின் போது வரும், அந்த வோல்டேஜ் ஆனது ஃபேஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிடும், ஜஸ்ட் சர்வீஸ் ஆஃபில் வச்சுருக்கும் போது நியூட்ரல் கண்ட்ரோல் ஆகாமல் போய் அட்டாக் ஆகி அந்த அப்ளையன்சஸ் அவுட் ஆகி போயிருந்து சொல்லிப்பாங்க. ஒரிஜினால் அது அப்படி கிடையாதுங்க. நம்ம வோல்டேஜ் வந்து நம்மளோட லோ வோல்டேஜ் சிஸ்டத்தை பார்த்து சொன்னாக்க, வீடுகளை பொறுத்தவரை 230 volt நாம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, 230 volt நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த சுவிட்சோட கான்டாக்ட் இல்லையா, ஒரு சுவிட்சுனாக்க ஒரு ஃபிக்ஸ்டு கான்டாக்ட் ஒன்று இருக்கும், மூவிங் கான்டாக்ட் ஒன்று இருக்கும். இந்த ஃபிக்ஸ்டு கான்டாக்ட் மூவிங் கான்டாக்ட் ரெண்டுக்கும் இடையில ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 230 volt சிஸ்டத்தை பார்த்து சொன்னால் அந்த கான்டாக்டோட அந்த ஸ்பேஸ் ஆனது கம்மியாக இருக்கும். இதே வந்துட்டாக்க ஒரு அவங்களுக்கு 11 kV, அப்புறம் வந்து 33 kV, அப்புறம் 1.5 kV இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. நீங்கள் சப்ஸ்டன்ஸில் பார்க்கலாம், ஒரு வைடு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சுவிட்சாக அது போட்டிருப்பாங்க. அங்குள்ள பிரேக்கர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட ஃபிக்ஸ்டு கான்டாக்ட் அண்ட் மூவிங் கான்டாக்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேஸ் ஆனது அமையும், வோல்டேஜ் தகுந்த மாதிரி ஃபிக்ஸ்டு அண்ட் மூவிங் கான்டாக்ட் ஆனது அமையும். பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரேட் அது வந்துட்டாக்க ஒவ்வொரு ஹை வோல்டேஜ் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்க சொன்னாக்க அந்த ஸ்பேஸ் அமையும். நம்ம லோ வோல்டேஜ் சிஸ்டத்தை பயன்படுத்தக்கூடிய சாதாரண ஒரு 5 ஆர் சுவிட்சோ 15 ஆர் சுவிட்சோ பார்த்து சொன்னாக்க ரொம்ப மினிமம் அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும். ஹை வோல்டேஜ் வரும்போது இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே கான்டாக்ட் ஆகும், கான்டாக்ட் ஆகி அதன் மூலம் நம்மளோட அப்ளையன்சஸ் ஆனது அவுட் ஆகி போயிடும். இதுதான் உண்மை. அதாவது ஒரு பக்கத்து அட்டாக் கிடையாங்க, ஒரு பொருள் வந்து அவுட் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டுமே கொடுத்து அதில் ஹை வோல்டேஜ் போனால் தான் அந்த சர்க்யூட்டானது க்ளோஸ் ஆகி அதன் மூலம் அந்த பொருளானது அவுட் ஆகி போயிடும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம லோ வோல்டேஜ் சிஸ்டத்தை பார்த்து சொன்னாக்க நியூட்ரலானது கிரவுண்டிங் பண்ணி எர்த்திங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால் நியூட்ரல் வழியாக ஹை வோல்டேஜ் வரும்போது ஓரளவு பூமிக்கும் போய் சேரும், அதன் மூலம் நம்ம வந்துட்டாக்க நம்மளோட அப்ளையன்சஸ் வந்து பாதுகாக்கப்படும். ஃபேஸில் வரக்கூடிய அந்த இருக்கக்கூடிய வோல்டேஜ் இருக்குல்ல அதோட சுவிட்சிங் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கு, அதோட ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக பாஸ் ஆகி போய் அந்த அப்ளையன்சஸ் ஆனது அவுட் ஆகும். அதனால் நாம் இடி மின்னலின் போது நம்ம வீட்டு பொருட்களை பாதுகாக்க நாம் வந்துட்டாக்க இந்த 3 pin டாப்பு 2 pin டாப்பு இதெல்லாம் கரட்டி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது இப்போ தான் நீங்கள் புதிதாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க சொன்னால் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் மாறுறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை அழுத்துங்க, அதற்கு மேலே வரக்கூடிய ஆல் பட்டனை அழுத்துங்க. உங்களோட நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் ஒரு அருமையான பதிவோடு நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.